அதிகமாக மக்கள் வெளியில் வந்திருக்கின்றார்கள். இரவு 9 மணியாயிருக்கின்றது. இந்த வேளையில் மக்கள் வெளியில் வந்திருக்கின்றார்கள். காரணம் என்னென்னு சொன்னால் சாப்பிடுவதற்காக வந்திருக்கின்றார்கள். ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்கின்றது இந்த பக்கம். எனவே இதனால் வந்து நிறைய வாகனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கிங்ல வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். என்னென்னு சொன்னால் சாப்பிடுவதற்காகவே ஒரு களியாட்டம் போல், அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிறிஸ்மஸ் அல்லது ரம்ஜான் பண்டிகை அல்லது புது வருஷங்கள் எப்படிப்பட்ட ஒரு பண்டிகைக்கு அதிகமான மக்கள் வெளியில் வருவார்கள். அதே போல மக்கள் அதிகமாக வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த ரெஸ்டாரண்ட்களில் வந்து அதிகமான மக்கள் வந்து ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே கவனமாக இருக்க வேண்டும். இந்த கோவிட் காலத்தில் மக்கள் கொஞ்சம் பொறுப்பெற்ற செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கு. என்னென்னு சொன்னால் வாகனங்கள், அதிகமான வாகனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. என்னென்னு சொன்னால் இது தலைநகர் பகுதி, உங்களுக்கு தெரியும் அதிகமான ரெஸ்டாரண்ட் ஆடம்பரமான இடங்கள் இங்கே தான் இருக்கின்றது. எனவே அதை நோக்கி மக்கள் படையெடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். மிகவும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. குழந்தை பிள்ளைகளோடும் வெளியில் வருகின்றார்கள். இதுதான் மிகவும் ஒரு வேதனைக்குரிய விடயம். குழந்தை பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக, எல்லாருக்குமே பாதுகாப்பு. சரி, வெளியில் வர்றாங்க, ஆனால் வீட்டில் போய் தங்களுக்கு தேவையான பாதுகாப்பு முறைகளை இவர்கள் கடைப்பிடிக்கின்றார்கள் என்பது கேள்விக்குறிதான். மீண்டும் ஒரு பொது முடக்கத்தை இவர்களை உருவாக்கி விடுவார்கள் என்று அச்சம் இருக்கிறது. என்ன சொன்னால் நடுத்தர குடும்பத்தில் இருப்பவர்கள் இந்த முடக்கத்தால் 2 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் செல்வந்தவர்களுக்கு அது ஒரு பொருட்டில்லை, அவர்களுக்கு ஏதோ வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் வறிய நிலையில் இருப்பவர்கள், அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுத்தர குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தான் மிகவும் இந்த பொது முடக்கம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றது. அவர்கள் எப்பொழுதுமே வந்து கடவுளை வேண்டிக் கொள்ளுகின்றார்கள் இந்த பொது முடக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்வாதாரமும் மிகவும் மோசமாக பின்னுக்கு தள்ளி இருக்கின்றது. சரி, எல்லோரும் பொறுப்போடு செயற்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில் என்பதுதான் முக்கியமான விடயம். தொடர்ந்து வீடியோ பார்த்துக் கொண்டே இருங்க, உங்களுக்கே புரியும்.